குறைச்சடுத்தாலே மக்கள் உங்களை தேடி வருவீங்க. நாங்களும் சங்கத்தை விட்டு வழி வரி நாங்கள ஒரு அரசாங்க உத்தியோக பூந்துட்டு பின்னேரத்துல வாகனம் ஓடுனேன். 365 ரூபா பெட்ரோல் அப்போ 3 தடவை யாழ்ப்பாணம் போய் வந்தால் தான் அந்த காசு பெட்ரோல் காசு எடுக்கலாம். ஆனால் 35 நிமிடம் அப்படி எடுக்கிற கட்டமாக இருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இடத்துலேருந்து குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கான கட்டணத்தையும் நாங்கள் முன்கூட்டியே காட்டுறோம். அதனால் அந்த இடத்துக்கு போனதுக்கு பிறகு 500 ரூபா கூட வருகுது 300 ரூபா கூட வருதுன்னு சொல்லி எந்த விதமான ஒரு ஏமாற்று வேலையும் நடக்காது. இந்த ஓட்டோ தொழில் செய்கிற ஆட்களுக்கு வந்து ஒரு அரசாங்கம் ஒரு நிவாரணமாக கொடுத்தால் அதை வரவேற்க வேண்டிய விஷயம். கூட்டம் வேணுமெண்டா நாட்டோட ஒத்து பூட்டலாம் யாழ் மாநகர சபைக்கு தான் கூட்டம் வந்த கட்டுப்பாட்டுக்க இருக்கிற நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் முகம் தெரியாத ஒருத்தரையும் சேர்க்கிறது தான் இந்த பிக்மி. பிக்மியால வந்து எல்லாரும் வந்து பயனடையக்கூடிய மாதிரி இருக்கு. ஏமாற்றங்கள் பிக்மியிலனா இல்ல மத்ததுங்கள்லாம் இருக்கு, நோமல் ஆயசங்கள்லாம் கூட இருக்கும். பிக்மி 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 யாழ்ப்பாணத்தில் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங் டாப்பிக்காக போய்கொண்டிருக்கிற விஷயம் வந்து பிக்மி ஆட்டோ சாரதிகள் மிக குறைவான கட்டணத்தில் ஓட்டோ சவாரிக்கு வரினம் என்றது தான். அதே நேரம் சாதாரண ஓட்டோ சாரதிகள் மனச்சாட்சியே இல்லாமல் விலை கட்டணங்களை அறவிடுவதாக மக்கள் தங்களுடைய உள்ள குமுறலை முகப்புத்தகங்களில் சமூக வலைதளங்களில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இந்த 2 சாரருமே கருத்து பதிவுகளை தந்திருக்கின்றார்கள். பிக்மி சாரதிகள் செய்வது சரியா? சாதாரண ஆட்டோ சாரதிகள் குறிப்பிட்ட அளவு உயர்ந்த ரீதியாக கட்டணங்களை அறவிடுவது சரியா? இதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றீர்கள். உங்களுடைய கருத்து என்ன என்பதனையும் இந்த காணொளிக்கு கீழே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். பெரிய பெரிய கொடுத்த கம்பெனிகளோட நாங்கள் போட்டு கூடவே விலைவாசிக்கு ஆட்டோட ஒரு ரெண்டா பெட்ரோலுக்கு ஒரு தொகை அதுக்குரிய பாட்டு சாமான் எல்லாம் முன்னம் இருந்ததே கூட இப்போ 3 மடங்கு கூட இருக்கு. இன்னும் அதை ஒருவர் கூட இல்லை ஒரு மாவட்ட அரசாங்கிற கூட அதை குறைச்சி தண்டுவோம்ன்ற ஒரு சொல்லி இல்லை. இன்னும் ஒரு டயர் இலங்கையில் தயாரிக்கிற சியட் கம்பெனின்ற ஒரு டயர் நான் 2,250 ரூபாய்க்கு வேண்டினேன், இன்றைக்கு 5,600 ரூபாய்க்கு வந்து போகிறேன். முதல் வந்து நாங்கள் நோர்மலாக தான் ஹையர் ஓடிக்கொண்டு இருந்தோம் நாங்கள். அப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் டவுனுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து 700 ரூபா 800 ரூபா அப்படி தான் போய்கொண்டு இருந்தது. இப்போ பிக்மி வந்ததுக்கு பிறகு மீட்டர் கணக்கின்படி தான் இப்போ போகிறது. அப்போ 200 ரூபா 300 ரூபா அப்படி தான் டவுனுக்கு போகிறதுக்கு வருகுது. அப்படின்றப்பல மக்களுக்கு வந்து அது பயங்கர லாபமாக இருக்குது போய் வர்றது. மற்ற ஆட்டோவில் பிடிக்கலாம் 800 ரூபா அப்படியெல்லாம் போகுது, 700 ரூபா அப்படியெல்லாம் போகுது. அப்போ இதில் போய்க்கு வந்து அதோட இவங்களுக்கு சரியான லாபம். அதுவும் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அவங்களோட வீட்டையே போய் ஏற்றி கொண்டு போகிறோம். எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா மீட்டர் வந்ததே பெரிய பிரச்சனை தான். சரி, அதில் வேறு தனியார் நிறுவனம் இயங்குது, இந்தியாவில் சங்கம் சொல்லி ஒரு இயக்கம் இயங்குது. ஆனால் மீட்டர் போட்டதால் எந்த பிரயோசனமும் இல்லை. ஒன்றால் 3 ஓட்டம் 4 ஓட்டம் தான் நாங்கள் ஓடி கொண்டிருக்கிறோம். அதை மீட்டர் காட்டுக்கு ஓடி போட்டு நாங்கள் எங்களை வாழ்க்கை ஜீவியத்தையும் பார்க்கலாது, ஆட்டோ மெக்கானிக் ரிப்பேர் அதை இது பார்க்கலாது. எல்லாத்தாலும் கரைச்சல் பட்டு கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். அரசாங்க ஊழியர்கள் பின்னர் 4:30 பிறகு வந்து வேலையை முடித்த பிறகு திருப்பி வந்து ஆட்டோக்கள் வந்து ஒரு நிறுவனத்தின் ஊடாக வந்துட்டு இப்போ ஆட்டோ வைத்து ஓடிக்கொண்டிருக்கு. விலைவாசி சாமான ஒரு முறையும் குடி குடிக்கொண்டே போகுது. அதை விட மீட்டரை பூட்டி ஓடுவது எங்களுக்கு சாத்தியப்படும். அப்போ ஆட்டோ கரண்ட் வாப்பா இனி நாங்கள் இனி என்னென்ன செய்ய போகிறோமோ தெரியாது. போலீஸ் பிடிச்சால் வந்து இப்போ 1 மாதத்துக்கு எங்களை மீட்டரிலேருந்து பிடிச்சி 1 மாதத்துக்கு லைசன்ஸை பறித்து விடுவாங்க. அரசாங்க அதிபர் வந்து குறைஞ்ச கட்டணமாக முச்சக்கர வண்டியை வந்து 130 ரூபாய்க்கு செலுத்தணும், கட்டண மீட்டர்களை பொருத்தணும் என்று அறிவிச்சிருந்தேன். நாங்கள் அதே சமயத்தில் வந்து நாங்கள் 125 ரூபாய்க்கு கொடுக்குறோம். முதல் 2 கிலோமீட்டருக்கு 250 ரூபாயும் 3வது கிலோமீட்டருக்கு வந்து 110 ரூபான்ற ரீதியில் நாங்கள் ஒரு கணக்கை கொடுக்குறோம். அப்போ அந்த கணக்கை கொடுக்கல வந்து கஸ்டமர்ஸும் அதால் ஒரு பயன்படுறாங்க. அதே மாதிரி வந்து சாரதிகளுக்கும் வந்து அதிகமான ஹயர்கள் கிடைக்கும். அப்போ அதிகமான ஹயர்கள் கிடைக்கிறதுனால அவைகளுக்கு ஒரு உழைப்பு உருவாகுது. அப்போ அந்த உழைப்பைத்தான் நாங்கள் மேம்படுத்தலாமே தவிர ஒரு சிலர் அதை பொருத்தவும் மாட்டோம், அதை மட்டும் நாங்கள் அதை ஒரு ஒன்றும் கணக்கெடுக்க மாட்டோம், இல்லை இது பிக்மி குறைபாடுன்னு சொன்னால் அந்த சொல்றாக்களை வந்து நாங்கள் என்ன செய்யறேன்னு தெரியும். குறைஞ்ச ரேட்டில் ஓடுறதால எங்களுக்கு எல்லாம் பாதிப்பாக இருக்குது. எங்களுக்கு பாதிப்புன்னா எங்களுக்கு 1 நாளைக்கு 1,000 ரூபா ஓடுறதே கஷ்டமாக கிடக்குது. ஆனால் எங்களுக்கு இதால் பெரிய ஒரு கஷ்டமான நிலையில நிற்கிறோம். அப்பத்தைய காலநிலையை பொறுத்த அளவுக்கு நாங்கள் இந்த ஓட்டோவை நம்பி தான் இதை தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஓட்டோ தொழிலுக்கு வந்து இப்போ வீட்டுக்கு 3 மோட்டர் சைக்கிள் நிற்குது. அப்போ வீட்டுக்கு 3 மோட்டர் சைக்கிள் நிற்கல மோட்டர் சைக்கிள்லாம் போக பார்க்குனேன் ஹயர் ரொம்ப குறைவு. அதே நேரத்தில் இப்போ வேறு வேறு நிறுவனங்களும் பற்றி எண்ணினேன் அது எண்ணினே இது எண்ணினேன். இப்போ எங்களை தொழில் முற்றும் முழுதாக பாதிக்கப்படும். இதால் வந்து நாங்கள் இப்போ அன்றாட சாப்பிட்றதுக்கே ஒரு
தகுந்த நிலை இல்லாமல் காட்சி அளித்து கொண்டிருக்கிற நிலப்பாடு இந்த யாழ் மண்ணில் உருவாகி. ஓ, நான் 2016 இந்த மீட்டரை நான் கூட்டினேன். 2017 இந்த விழுது லீசிங்கில் எடுத்தினான். இந்த மீட்டர் வந்து இந்த வேலை செய்து கொண்டு இருக்குது. இந்த மீட்டர் முதல் பூட்டினது நான் லீசிங்கில் எடுத்து பூட்டி தாண்டி அதில் ஒரு 5000 கட்டை இருக்குது. இந்த கொரோனா டைமில் வந்து ஆட்டோ உரையில் தானே அப்போ அதால் 2-3 வருஷமாக ஓட்டம் இல்லாமல் இருந்தது. அப்போ லீசிங்கில் ஒரு 5000 கட்டை இருந்தது. நான் இப்போ இந்த மீட்டர் பிரச்சனையாக போலீஸ் பிடிக்கிறேன் காரணத்துக்காக போய் நான் போய் இது இந்த லொக் எடுக்கிறதுக்கு போய் கேட்டது. அவர்கள் வந்து சொன்னார்கள் 16,500 கட்டினால் தான் இது இந்த லொக்கை எடுத்து விடுவோம். கத்தி ஆட்டோ வந்து அதுக்கு பெட்ரோல் இருக்குது, அதை வந்து விக்மியாக போட்டி ஓடினோம். எங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா பெட்ரோலை குறைக்காமல் ஆட்டோ குறைச்சோடுங்க அப்படின்னு செய்யலாம். மீட்டரை போட்டு ஓட்டினா மீட்டரை போட்டு ஓட்டினா ஓட்டாம இல்லை. அதை விட கராச்சிக்கு போனால் கராச்சியில் சாமான் பில்லை, ஒவ்வொரு சாமானும் பில்லை. எங்களை வந்து குறைஞ்ச ரேட்டு கூட சொல்லி ஓடையிலாம் இந்த மீட்டர் போட்டோம்னா மீட்டர் விலை எதாவது சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தான் செய்து கொண்டிருக்கிற மாதிரி அதை நிப்பாட்டுற மாதிரிக்கு இல்லை. எங்களுக்கு உண்மையிலேயே சரியான கஷ்டம் இந்த ஆட்டோ ஓர் தொழிற்சேரம் எங்களை வேண்ட ரேட்டுக்கு எங்களுக்கு ஓடலாம். எனக்கு வந்து ஸ்டாண்ட் இல்லை, நான் வீட்டு தேவை. இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு அந்த 1000 ஏற்ற போகிறேன்னு சொன்னால் என்ன விட மாட்டாங்க எப்படி ஏதுன்னு. அப்போ முகம் தெரியாத ஆக்களை இந்த ஒழுங்கைக்கில் ஒரு அம்மா ஆட்டோ காண்டி பார்த்துக்கோ நிற்கிறான்றது எனக்கு தெரியாது. அதே மாதிரி அவாக்கும் இந்த இடத்துல ஒரு ஆட்டோ நிற்கின்றது தெரியாது. ஒரு ஆட்டோ ரோட்டால் வருமானன்றது தான் அவங்க பார்த்துக்கோ நிற்கிறாங்க. ஸோ பிக்மி மூலமாக அவங்க புக் பண்ணுறதால நான் அவையில் போய் ஏற்றுறேன். ஒரு இடம் முழுக்க நான் அவையில் கொண்டு இறக்குறேன். நீட்டை நான் அதில் விழுகிற காசை நான் வாங்குறேன். எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாதால் ஓகே. நான் பெட்ரோல் காசை விட எனக்கு ஒரு டவுன் மடங்க அந்த காசு கிடைக்குது. ஓகே, அது நியாயமான காசு தான். அந்த காசு ஓகே, அது வாங்கலாம். அதில் நான் அந்த மூலமாக அதை நான் க்ளோஸ் பண்ணின உடனே எனக்கு அடுத்த ஹயர் அதிலேயே புக் ஆகுது. நான் திருப்பி வரேன். ஒரு நாளைக்கு நான் 10,000 ரூபாய் குழைக்கிறேன். யாழ்ப்பாணத்திலே நான் 6வது ஆட்டோ இடத்துல நிற்கிறேன் நான் பிக்மி மூலமாக. ஸோ எனக்கு ஹயரே வந்ததில்லை. ஒரு நாள் நான் ஒரு நாளைக்கு 2000 ரூபா ஓடுறதே கஷ்டம். குடும்ப பிரச்சனை இருக்குது. அவ்வளோத்தையும் முன்னால் சமாளித்து வந்திருந்தேன். நான் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே 1000 ஓடுன்னு சொன்னால் யார் காரணம். இப்போ முந்தி நான் இப்படி ஆகிடுறேன். அதுக்கும் சேர்த்து நாங்கள் ஓடி இந்த மூன்றையும் கண்ட்ரோல் பண்ண ஓட முடியும்னா இது சாதாரண ஆட்டோ காரனால கற்பனை பண்ணி கூட பார்க்கலாம். பெரிய கொடுத்த கம்பெனிகளோடு நாங்கள் போட்டி போட்டு அவைண்டு கீதண்டியலாம் என்ன அந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட பொருளாதாரம் இங்கே மிக எளிமையான. ஆனால் அந்த ஏழ்மை நிலையில் இருந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கஷ்டம் என்னட்டு தெரியும். உயர் நிலையில் இருந்து யோசிக்காமல் கீழே வந்து இறங்கி யோசிச்சுப்பார். ஒரு சாதாரண ஒரு டயருக்கு சில்லங்கா டயருக்கு 2,150 ரூபா டயர் 5,600 ரூபான்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் ஒரு ஒரு ஆட்டோ கூறியும் நாங்கள் இவ்வளோ வேண்டணும்னு நீங்கள் நினைங்க. இலங்கை தயாரிப்பை மட்டும் சொல்லுங்க, சரி வெளிநாட்டு தயாரிப்பை கூட. ஸ்டேஷன்லேருந்து யூனிவர்சிட்டி கிட்ட போகிறதுக்கு 500 எடுத்தாங்க. அப்புறம் நான் அப்படியே தான் யூஸ் பண்ணி கொண்டு இருந்தேன். அப்புறம் மீட்டர் இருக்கான்னு தான் தேடி பார்த்தேன். இங்கே மீட்டர்ஸ் அவ்வளோ எங்கேயும் இல்லை. அதுக்கப்புறம் தான் பிக்மி யூஸ் பண்ணேன் இங்கே வந்து. இங்கே அதுக்கப்புறம் தான் பிக்மி இருக்குது அதெல்லாம் தெரிய வந்தது. அப்போ பார்க்க போக 200-250 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வருது. அப்போ நாங்கள் வேறு எதுங்களில் போக ஹோட்டலில் போகும்போது ரேட் கூட இருந்தால் பாருங்க. இல்லை இப்போ இந்த போலீஸ் இப்போ இதை படித்து எழுதியிருக்கிறேன். அப்போ நாங்கள் இதை வழிமாடுறது இப்போ ஒரு ஆட்டோ ஹையர் கொண்டு போனால் அங்கே போலீஸுக்கு தெரியாது. ஏன்னா பவனியால் இந்த மீட்டர் சட்டம் நடைமுறைக்கு வரே இல்லை. அங்கே நடைமுறைக்கு இல்லை. இது யாழ்ப்பாணத்துக்கு இதோட நாங்கள் பவனியாக்குள்ள செல்லேருமா? இப்போ ஒரு திடீர்னு ஒரு ஹையர் வந்துட்டு வையுங்க, நாங்கள் இதோட போயிடுமா? இப்போ அவர் இருந்துட்டு ஆர்டிஎம் தான் சம்பளத்துக்கு பேன் கொண்டு போறோம். இன்னைக்கு தான் கொண்டு போனா நீ என்னென்ன அங்கே போலீஸ் கேட்க போகும். இது வந்து ஒரு நாங்க ஒரு தடக்கோலை எழுதி கோர்ட்ல இதுக்கு வழக்கு இருக்கா? லைசென்ஸ் இது மீட்டர் இந்த இதுக்கு கோர்ட்ல வழக்கு இருக்கா? மீட்டருக்கு அப்படி சொல்லி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.